புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏ மனிதா, பொய்கள் பல நாள் பல்லாக்கில் வரலாம், ஆனால் உண்மை தாமதமானாலும் ஊர்வலமாய் வரும். உண்மையாய் இரு, உயர்வாய் வாழு. இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், எல்லாரும் ரொம்ப ஆசையா எதிர்பார்க்கிற ஒரு வரம் எது அப்படின்னு கேட்டாக்க அது அழகான மழலை செல்வம், குழந்தை வரம் தான் சார். அந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது பலருக்கும் காணல் நீரா இருக்கு இல்லைங்களா? இதற்கு ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக என்ன காரணம், தீர்வும் என்ன? நிச்சயமாமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது, இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவனுக்கு அனைத்துமே எளிமையாக கிடைக்கின்றது என்றால் அவன் நல்ல புண்ணிய தர்மங்களை அவர் செய்திருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு விஷயம் அவருக்கு எது தாமதமாக இருக்கிறதோ, எதை காரணத்தை கொண்டு அவர் அதிக தடைகளை சந்திக்கிறாரோ, அதே தவறை அவர் முற்பிறப்பில் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய காலகட்டத்தில் இந்த புத்திரப்பேரினுடைய தாக்கங்கள் வந்து உலகத்தில் வந்து அதிகமாகவே ஆகியிருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நமக்கு எது பாபம் எது புண்ணியம் என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய தன்மைகள் வந்து மக்களிடத்தில் குறைந்திருக்கிறது. ஆன்மீகம் எந்த அளவுக்கு, ஆன்மீகம் சொல்வதே புண்ணியங்களை பற்றி தான். ஜோதிடத்தில் 9 இடம் என்பது ஆன்மீக ஸ்தானம், குருவை பற்றி சொல்வது. ஸோ இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னா, அது நீ செய்யக்கூடிய புண்ணியம் தான் என்பதை வந்து மக்கள் இன்றைக்கு மறந்து விடுகிறார்கள். ஆன்மீகம் அப்படின்னா வந்து நாம இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சுட்டு மாலையில சாமி கிட்ட போயிட்டு வேண்டுனா அது சரியாயிடும், ஆனா இந்த தவறை செய்யணுமா செய்யக்கூடாதா என்ற பக்குவம் தான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். அப்போ இது சரி இது தவறு என்று நமக்கு உணர்த்துபவர்கள் ஒன்னு மாதா, பிதா, அதுக்கப்புறம் குரு. இது மூன்றையும் நம்ம கடந்து வந்ததற்கு பிறகுதான் நம் தெய்வம் என்ற மிகப்பெரிய சரணாகதி நிலையை நாம அடைகிறோம். தெய்வமும் குழந்தையும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் நமக்கு நன்மையாக இருக்கிறது என்றால் நீங்கள் புத்திரரால நல்ல பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். யாரெல்லாம் புத்திரரால நல்ல சுகத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நல்ல பூர்வ புண்ணியம் பெற்றவர்களே என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இருப்பினும், தெரிந்தும் தெரியாமலும் பல முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக நாம் வந்து ஒரு சில கர்ம வினைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளும் அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல புத்திரக்காரகன் என்பவர் குரு பகவான் தான். அதாவது, ஆன்மீகமே புத்திரத்தை அருளும். நன்றாக புரிந்து கொள்ளணும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக குணமும் நல்ல எண்ணமும் தான் உன்னுடைய புத்திரத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்போ இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திரக்காரக தன்மையை தடுக்கக்கூடிய வல்லமையை பெற்றது யார் அப்படின்னா கேதுதான். ஏன் இந்த கேது ராகுவை பற்றி மட்டும் நம்ம அடிக்கடி அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, நாம செய்த பாப வினையினுடைய பிரதிபலன் தான் இவங்க ரெண்டு பேருமே. அப்போ நன்மை வினையினுடைய பிரதிபலனும் இவரே. நன்மை வினை செய்திருந்தால் நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பார்கள். தீய வினை செய்திருந்தால் இவர்களைப் போல தடுப்பவர்களும் யாரும் இல்லை. அப்போ இங்க நல்ல கிரகங்களோடு, அதாவது வாழ்வு இயக்கக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னா, இந்த குரு என்பது மிக முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளை தவிடுபடியாக்கணும்னா இங்க குரு மிக மிக முக்கியம். அந்த குருவோடு ஏதாவது ஒரு விதத்தில் கேது தொடர்பாகி நெருங்கிய பாகையில் சூரியன் ஆண்களுக்கு இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் வந்து புத்திர தடையை அதிகமாக பெறுகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, உயிரணுக்களுடைய குறைபாடுகளும் இந்த சூரியனால வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த கேதுவினுடைய காரகம், ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் கேது நெருங்கிய பாகையிலிருந்து குரு பாதகத்தன்மையில் மாறும் பொழுது அவர்கள் ஆண்கள் ரீதியாகவே அவர்கள் புத்திர தடையை வந்து அதிகமாக சந்திக்கிறார்கள். எண்ணிக்கையை பற்றி சொல்றது தான் கேது. இன்னைக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஆண்கள் அப்படின்னாலே இந்த உயிரணு பிரச்சனை பற்றி தான் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு கேதுவினுடைய காரகம் தான் முதற்கட்ட காரணம். அப்போ இன்னைக்கு இதை வந்து நம்ம அடிப்படையா ஜோதிட ரீதியாக நம்ம முன்னோர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இடுப்பில் அரைஞான் கொடி இருந்தாலே உயிரணுக்களுடைய தன்மை வந்து அதிகமாகும் என்பதை தான் நம்ம முன்னோர்களும், அதே போல பழனியில
வந்து ஆண்டி கோலத்துல நிக்கிறார் இல்லையா, அவர் இடத்துல என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்றதே என்னன்னா, பழனி முருகனை இன்றைக்கும் நேற்று தைப்பூசம், இன்றைக்கும் வந்து பழனி முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்து புத்திரம் பெற்றவர்கள் நிறைய பேர் அந்த ஆண்டி கோலத்தை பார்த்து. இதனுடைய அடிப்படை ரகசியமே என்னன்னா, ஆண்டி கோலம் பார்ப்பவர்களுக்கு அரச புத்திரம் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய அற்புதமான தத்துவமே. அப்போ ஆண்களுக்கு இப்படி அப்படின்னா, பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கு சுக்கரன், சுக்கரன் அப்படின்றது வந்து கருப்பை, சரிங்களா. அப்போ அந்த சுக்கரனோடு சந்திரன் தொடர்பாகும் பொழுது அங்க கர்ப்பப்பையில வந்து பாத்தீங்கன்னா நீர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகிறது. அதனால அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். கருமுட்டை வந்து சிறிதாகிறது அப்படின்னா அதற்கு கேதுதான் காரணம். ஏன்னா சிறிய பொருட்கள் வளர விடாம செய்வது எல்லாமே கேதுவினுடைய தன்மை. அப்போ இந்த உலகத்துல ஒன்று வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்க கேதுவினுடைய காரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள், சந்நியாசத்தன்மை போல இருக்கிறார்கள். அப்படின்னா இப்ப புத்திரம் இல்லாத ஒரு நிலை தொடரும் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட சன்னியாசிகளுக்கு ஒப்பானவர்கள் தானே. அப்போ அந்த கேதுவினுடைய காரகம் பெண்ணுடைய ஜாதகத்திலும் ஆணுடைய ஜாதகத்திலும் புத்திர ரீதியான குருவோடும் சுக்கரனோடும் நெருங்கிய பாகையில் தொடர்பில் இருப்பதுதான் புத்திர தடையை அதிகமாக ஏற்படுத்துகிறதுமா. இன்னைக்கு இது கலாச்சாரமும் ஒரு விதத்துல முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு பெண் வந்து கையில் வளையல் அணிகிறாள், அதே போல காலில் மெட்டி அணிகிறாள் என்றால் இந்த சுக்கரனுக்கு பரிகாரம், அதாவது அவளுடைய கர்ப்பப்பையை ஆக்டிவேட் செய்யற ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல திருமாங்கல்ய கயிறு மட்டும் போட்டிருக்கிறாங்க, மூக்குல மூக்குத்தி குத்திருக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே புத்திரம் சம்பந்தப்பட்ட அற்புதமான பரிகாரங்கள். இதை பரிகாரமா சொல்லாம சாஸ்திரமா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அன்னைக்கு யாரும் எதுவும் இல்லை. பட் ஆனா இன்றைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய, ஏன்னா மேலை நாட்டு மக்கள் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு நம்ம மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழலாம். அதான் இப்ப கேட்க வந்தேன். ஏன்னா கலாச்சாரம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா மேலை நாடுகள்ல ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருக்கிற இடத்துல கூட புத்திர பாக்கியம் அவங்களுக்கு நல்லா தானே இருக்கு. நிச்சயமா, அதாவது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும், அவங்க கூட அவ்வளவு உணவு பழக்க வழக்கங்களை, நம்ம உணவு பழக்க வழக்கங்களை அவங்க சரியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எது ஆரோக்கியம், எது ஆரோக்கியமற்றது, எம் மதமாயினும் அந்த மதத்துல எது தர்மத்திற்கான விஷயம் என்பதை எல்லா நாடுகளுக்குமே எல்லா மதமுமே போதித்திருக்கிறது. ஆனா இதுதான் தர்மம், தர்மம், தர்மம்னு நம்ம இந்து மதம் எவ்வளவு சொன்னாலும் நம் மக்கள் காதல வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் சேர மாட்டேங்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா நிலையிலுமே ஒரு கோட்பாட்டுக்கு அனைத்து நிலைகளிலுமே கட்டுப்பட்டுறாங்க. ஆனா நம்மளுடைய மதம் வந்து சுதந்திரமான ஒரு மதம். அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்கள் வந்து, ரெண்டாவது ஒரு கர்ம பூமி, ஆன்மீக பூமி. உலகத்திலேயே வந்து தமிழகம், இந்தியா அப்படின்றது ஆன்மீகம் விளைந்த ஒரு நிலம், அதாவது மிகப்பெரிய ஞானிகளை விளைவித்த ஒரு இடம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அனைத்தையுமே ஆள முடியும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இந்த கிரக சேர்க்கைகள் எதனால் ஏற்படுகிறது, இது முன்னோர்கள் என்ன செஞ்சிருந்தா ஏற்படும்னா, கட்டாயமா வந்து புத்திரம் கலைத்தல், சிசு கலைத்தல்னு சொல்றாங்க இல்லையா, அது இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுகிறதுமா. அது போல வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையருக்கு யார் உணவளிக்காமல் பிரித்து வைக்கிறார்களோ அவர்கள் புத்திரரால் நிச்சயமான துன்பத்தை அடைவார்கள். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு வாஸ்து விசிட்க்கு நான் போறேன், ஒரு வாஸ்து விசிட் போகும்பொழுது அவங்க ஒரு வயதான பாட்டி, அது வந்து அவங்க எவ்வளவோ சம்பாதித்து தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறாங்க, பட் அவங்களுடைய இடம் வந்து மொட்டை மாடி வெயிலாக இருக்கிறது, புரியுதுங்களா. ஆனா இவங்க என்ன வாஸ்து விசிட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன், அந்த மொட்டை மாடி வெயில்ல உங்க தாயை கொண்டு போட்டிருக்கீங்க இல்லையா, அதை முதல்ல கீழே கொண்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே சரியா ஆகிடும் அப்படின்றதா சொன்னேன். அதனால தயவு செய்து வந்து நமக்கு பெற்றோர்கள் என்பவர்கள் நமக்கு உருவம் கொடுத்து நம்மளை வாழ்க்கையில மிகப்பெரிய நிலைக்கு உருவாக்குனவங்க. இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்றேம்மா, இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் வேற வழிக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தப்பு செஞ்சாலும் அதற்கு வழி இருக்கு, வழி இருக்குன்னு சொல்லி 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 திருத்தர அந்த பரிகாரங்கள் வர வரையுமே மனிதர்கள் தர்மம் எது அப்படின்றத புரிஞ்சு மாட்டாங்க. ஆனா 100% சொல்றேன், பரிகாரம் வெற்றியாகி ஒரு மனிதன் திருந்திருக்கிறார் அப்படின்னா அவர் தர்மத்தை செஞ்சுதான் என்னுடைய கர்மா குறைஞ்சின்றவங்களுக்கு மட்டும்தான் அது வெற்றி பெறுமே தவிர வேற எந்த வழியிலும் பரிகாரங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால முடிந்தவரை இந்த சிசுக்கள், தாய் தந்தையர் அனைவரையுமே நல்லபடியில் பராமரித்தால் உங்களுடைய புத்திர வாழ்வும் சிறப்பாக இருக்கும், கர்மாவை சம்பாதிக்க மாட்டீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சார், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கிடைக்கின்ற வரமே வந்து சாபமாக மாறக்கூடிய நிலையில இருப்பாங்க சார். அழகான குழந்தை பிறந்திருக்கும், ஆனா பிறவி குறைபாடோட அந்த குழந்தை செல்வம் இருக்கும் சார். இதற்கு ஜாதக ரீதியாக என்ன காரணம், தீர்வும் என்ன, அதுவும் சொல்லுங்க. நிச்சயமாமா,
அதாவது ஒரு பிறவி குறைபாடோடு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அதனுடைய அடிப்படை கர்மா இரண்டு விஷயங்களை மையப்படுத்தி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் வந்து மரணம் நடக்கக்கூடிய விஷயங்களை, ஒரு இளம் நிலையில் நல்லா இருக்காங்க, ஒருவர் மரணம் அடைவதற்கான விஷயங்களை நாம் தூண்டுதல் செய்கிறோம். குடும்பத்தில் வந்து துர்மரண நிலைகள், அதாவது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது என்றால் அந்த இடத்துல வந்து பிறவி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த வீட்டில் பிறக்கிறதை அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு வேலையால் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையாளை மதிக்க தெரிந்தவர்கள் தான் வாழ்வில் பணக்காரர்கள், புரியுதுங்களா, நல்ல கர்மாவை சம்பாதித்தவர்கள். ஏன்னா அவர்கள் வந்து சனிக்காரகம். இப்போ ஒரு உழைப்பை வாங்கி கொண்டு அந்த உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் தராமல் அவர்களை துன்புறுத்தும் பொழுது அவர்களுக்கு பிறவி நிலையில வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பிறக்கிறார்கள். அது போல வந்து பாத்தீங்கன்னா பங்காளி சொத்துக்களை வந்து பகிரங்கமாக நம்ம வாங்கி அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு பிறவி சார்ந்த குழந்தைகள் அதாவது தவறாக பிறக்கிறார்கள். அதாவது அவருடைய அடுத்த தலைமுறையை அந்த இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்க விடாமல் என்ன காரகம் வருகிறதோ அதை இறைவன் தந்து விடுகிறார். இறைவன் தரவில்லை, இவங்களுடைய கர்மா இவங்களுக்கு அதை இரட்டிப்பா கொடுக்குது. இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இதுதான் ஒரு அடிப்படையான உண்மை. ஸோ இதையே நம்ம வந்து ஒரு வாஸ்து ரீதியாக பரிசீலனை நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப ஆண்டோடைய தன்மையை குறிக்கிறது வந்து வடகிழக்கு, பெண்ணுடைய தன்மையை குறிக்கிறது வந்து தென்கிழக்கு. அப்போ இங்க முக்கியமான விஷயம், வடகிழக்கு தென்கிழக்கு இரண்டிலையுமே மலக்குழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவே கூடாது என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு ஆணுக்கு புத்திர தடை ஏற்படுகிறது என்றால் தென்கிழக்கு வீட்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ அதற்கு இணையான அளவு வடகிழக்கும் சுவரால் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நிறைய பேர், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நிறைய வட்டாரத்துல கிழக்கு வடக்கு சார்ந்த வீடுல வீட்டுக்குள்ளேயே போர்டிகோவை வடகிழக்க கட் பண்ணி தென்கிழக்க வளர்த்திருக்கிறாங்க. இது மிக மிக தவறான ஒண்ணு, இது மிகப்பெரிய தவறு, அதை மாத்திக்கணும். அது போல வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கில் படி, வடகிழக்குல வந்து படி அமையும் பொழுது, வடகிழக்கு வெட்டப்படும் பொழுது அங்க உள்ள வாரிசுகளுடைய வாழ்வும் அங்கு வெட்டப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்க வீட்டுல பெண் ரீதியான புத்திரம் மன வாழ்க்கையிலும் குடும்ப நிலையிலும் பாதித்திருக்கிறதா, உங்க வீட்டுல தென்கிழக்குல நிச்சயமா கழிவறை இருந்தே தீரும் என்பது நிதர்சனமான உண்மை. கழிவு நீர் தொட்டி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்க வீட்டுல ஆண் வாரிசு பாதித்திருக்கிறதா அப்படின்னா, உங்க வீட்டுடைய வடகிழக்கில் படியோ அல்லது வடகிழக்கு இல்லாத மனையோ அல்லது வடகிழக்கில் மலக்குழியோ இருக்கக்கூடிய அமைப்பை வந்து அது ஏற்படுத்தியிருக்கிறது என்பது வாஸ்து ரீதியான உண்மை. இதை கவனிக்க வேண்டியது அவசியமா. நிச்சயமா சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்த வாஸ்து இப்படிதான் கேட்கணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேள்வியை கேளுங்கம்மா. தெக்காம பார்க்க வீடு. சரிங்கம்மா. தலவாசல் வந்து. சரி. தலவாசல்ல கால், அதுக்கு அடுத்து தென் கிழக்குல கிச்சன். சரிங்கம்மா. வடகிழக்குல பெட்ரூம். சரிங்கம்மா. இந்த ஹால்ல பூஜை ரூம், பூஜை ரூம் இல்லாம சும்மா வச்சு சாமி கும்பிடுதோம். சரிங்கம்மா. அது வந்து எந்த தென் மேற்குல வச்சிருக்கோம்? சரிங்கம்மா. நல்ல இடமா? சரிங்கம்மா. இப்போ நீங்க சொல்லுங்க, தென் மேற்குல அறை இருக்கிறதா உங்க வீட்டுல? தென் மேற்குல அறை இருக்கிறதா? ரூம்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல, இப்ப வீட்டுக்குள்ள தென்மேற்கு அப்படின்றது உங்க வீட்டுல ஹாலா தான் இருக்கு, அப்படிதானே? ஓகேமா. இப்போ உங்களுடைய வாரிசுகள் சார்ந்த பிரச்சனை ஏதாவது அதிகம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. கல்யாணம், பையனை கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் ஆகுது. சரி. பொண்ணு, அதுக்கு அடுத்து பொண்ணுக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. அப்ப பையன் நல்லா இருக்காரா? சரிங்கம்மா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து தென் மேற்கு அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். தெற்கு சார்ந்த வீட்டுக்கு தென் மேற்கில் நடை அமையக்கூடாது, தென் மேற்கு ஹாலாகவும் வரக்கூடாது. வட மேற்குல சமையலறை வந்து தென்கிழக்கு தான் ஹாலா இருக்கணும். அதே போல தென்மேற்கில் பூஜை அறை இருக்கிறதும் மிக மிக தவறான ஒரு விஷயம், அதை மாத்திக்கோங்க. நிறைய பேர் இதை குபேரமூலன் சொல்லிட்டு பூஜை அறையா வச்சிருக்கிறது மிக மிக தப்பான ஒரு விஷயமா. இது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கைக்கு நல்ல பலனை அது ஏற்படுத்தி தராது. அதை இப்போ உங்களுக்கு புரியாது, அதனுடைய காலங்கள் செல்லும் பொழுதுதான் தெரியும். அதனால வந்து மீண்டும் நான் சொல்றேன், அதாவது வடமேற்கு அல்லது தென்கிழக்கு சார்ந்து பூஜை அறையை நீங்க மாத்திட்டு இந்த தென்மேற்குல வாசல் உங்களுக்கு வரக்கூடிய சூழல்கள் இருக்கிறது, அது முதையான வாஸ்து பரிசீலனை செய்து மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றுமா
வாழ்த்துக்கள். இதற்கு வழிபாடாக தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, நான் லட்சுமி பேசுறேம்மா. லட்சுமிமா வணக்கம், உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் தம்பிக்கு பார்க்கணும். சொல்லுங்கம்மா. ஆர் மாரிஸ் குமார். சரி. 16/6/1995. சரி. நட்சத்திரம் திருவோணம், ராசி மகர ராசி. சரிங்கம்மா. லக்னம் தனுசு. சரிங்கம்மா. என்ன கேள்வி, என்ன விஷயமா தெரிஞ்சுக்கணுமா? சார், ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டான், பண்ணி ஒரு முன்னேற்றம் இல்ல. சரிங்கம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வில்வார்ச்சனை செய்ய சொல்லுங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 5 உத்திராட நட்சத்திரத்தில் வில்வார்ச்சனை சிவபெருமானுக்கு செய்ய சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கிறது. ஒரு முறை வந்து சுய பரிசீலனை, ஜாதகத்தை வந்து சுய பரிசீலனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. வாழ்த்துக்கள் சார். எங்க வீடு வாஸ்துப்படி இருக்கா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். எங்க ஜாதக கட்டம், ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கா இல்லையா அதுவே எங்களுக்கு தெரியாது சார். ஆனா எங்களுக்கு அற்புதமான மழலை செல்வங்கள் கிடைக்கணும். குறிப்பா அழகா, ஆரோக்கியமா, புத்திசாலியா, தீர்காயுசோட எங்க பிள்ளைகள் இருக்கணும் சார். அதற்கு வழிமுறை, அதாவது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து ரீதியா வீடு இருக்கணும், சரிங்களா? அதே போல நிச்சயமா ஜாதக ரீதியான கர்ம பலன் இருக்குன்னா அதற்கு நான் என்ன தர்ம பலன் செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஜோதிடர் அணுகி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதுதான் நிச்சயமான உண்மை. இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தவம் இருந்து எடுக்க வேண்டும், சரியா? ஏன் வந்து நல்ல நேரம் பார்த்து ஒரு குழந்தை உருவாகிறத நம்ம நிர்ணயிக்கிறாங்க? ஏன்னா என்னுடைய அனுபவத்துக்கு தவம் இருந்து பெற்ற குழந்தைகள் எல்லாருமே சிறப்பாகத்தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை கருத்தரித்தலில் கூட நமக்கு நல்ல நேரத்தை புகுத்தக்கூடிய காரணமும் இறை வழிபாடும் அதற்கு தான். இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது எனக்கு நல்ல புத்திரத்தை கொடு, நல்ல ஞானமான புத்திரத்தை கொடுன்னு இன்னைக்கு கேட்கறது ரொம்ப கடினமா இருக்கிறது. அதனால அனைவருமே நல்ல புத்திரர்களை வேண்டும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானை வந்து முருகப்பெருமானை போல அழகான புத்திரர் வேணும்னு முருகனுக்கே விரதம் இருந்தால் நல்ல புத்திரர்களை அவர்கள் பெறலாம். இப்போ இந்த புத்திர ரீதியான வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பா வாஸ்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து நீங்க நிச்சயமா இது மாதிரியான தவறுகள் இருந்ததை பார்ப்பவர்களுக்கு தெரியும். மற்ற எந்த ஆலோசகர்களும் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல அடுத்த கட்ட ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் என்னன்னா சமையல் அறையில முடிந்தவரை சூரிய கதிர்வீச்சுகள் வந்து விழுவதை தடுத்துக்கொள்வது நல்லது. நான் சொல்றது வந்து சன்லைட் ஃபுல்லா படுறது இல்ல. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வட்டமா தெரியும் இல்லையா, வீட்டுல ஒரு ஒளிப்பிழம்பா தெரியும். அந்த மாதிரி டைரக்டா வந்து பூஜை அறையினுடைய படத்தில், இறைவன் படத்தில் விழுவதோ அல்லது வந்து சமையல் அறையில் விழுவதோ கண்டிப்பா புத்திர தடை ஏற்படுத்தும். அதை வந்து கவனிக்க வேண்டியது அவசியம். அதற்கு மிக முக்கியமாக பிள்ளையார்பட்டி விநாயகரை மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எவர் ஒருவர் அழகாக வழிபடுகிறாரோ, எத்துணை முறை வழிபடுகிறாரோ, ஒரு 5 முறை வழிபட்டாலே அவர்களுக்கு புத்திர பிராப்தம் நிச்சயம். அதாவது எந்த ஜாதகமாக இருக்கட்டும், எந்த கர்மாவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வீடாக வேணாலுமே இருக்கட்டுமே, இந்த கேதுவினுடைய காரகத்தை வந்து நம்ம வலுப்படுத்தும் பொழுது அவர் இந்த புத்திரத்தை கட்டாயமாக அருள்வார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அனைத்தையுமே பரிகார வெற்றிக்கு நாம் பரிசீலனை செய்து கர்மத்திற்கேத்த தர்மத்தை செய்து இந்த மக நட்சத்திர நாளில் விநாயகரை வழிபட, அதிலும் குறிப்பா பிள்ளையார்பட்டிக்கு தான் போகும், அரசங்கன்றை நட்டுவிட்டு பிள்ளையார்பட்டி செல்வது மிக மிக உத்தமமான பலன், அற்புதமான பலன்களை நாம பார்த்துக்கலாமா? தும்பிக்கை மீது நம்பிக்கை வைனு வரம் போன்ற குழந்தை கிடைக்க வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம்மா. சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர் அம்மா? தனலட்சுமி. தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க வாசல் வடக்கு பாத்துருக்கு. சரி, நாங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். சரிங்கம்மா. அதுக்கு முன்னில வந்து ஜன்னல் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி வெட்டப்பட்டு இருக்கு. சரிங்கம்மா. செங்கல் மூல வந்து வளர்ந்துருக்கு. சரிங்கம்மா. அதுக்கு எதனா ஜன்னல் வைக்கணுமா, என்ன பரிகாரம்? இப்போ வெட்டப்பட்ட பகுதியை நம்ம வந்து முழுமை செய்வது தானம்மா பரிகாரம். அப்பார்ட்மெண்ட்ல மேக்சிமம் 99% இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றவங்க ஏதாவது ஒரு பகுதியை லிப்டுக்கோ ஸ்டெப்ஸுக்கோ வெட்டிடுறாங்க. ஒரு ஸ்கொயர்டா வீடு இருக்கிறது வந்து ரொம்ப கடுமையா இருக்குது. மற்ற பகுதிகள் வெட்டப்பட்டிருந்தால் கூட அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் வடகிழக்கு வெட்டப்பட்டால் மனித பிண்டத்தில் எப்படி தலை இல்லாமல் இருக்கிறதோ அது போல வடகிழக்கு வெட்டப்பட்டால் எதுவுமே நமக்கு அந்த இடத்துல வந்து பரிகார வெற்றிகளை கொடுக்க முடியாதுமா. அதனால முடிந்தவரை கஷ்டப்படாதீங்க, ஒரு நல்ல வீடு நீங்க வந்து மாத்திக்கிறது நல்லது. நீங்கள் நல்லபடியாக வீடு மாறுவதற்கு
பூச நட்சத்திரத்துல நீங்க வந்து அகத்திய மகரிஷிய வழிபடுங்க, அதற்கான வல்லமை நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் அருள்வார். முடிந்தவரை இதற்கு இடமாற்றமே நன்றுமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார். சேலம்ல இருந்து யார் பேசுறீங்க? நாகராஜன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். தென்கிழக்குலயா வடகிழக்குல கிச்சன் போட்டிருக்கீங்களா? தென்கிழக்கா வடகிழக்கு கிச்சனா? தென்கிழக்கு சார். ஓகே, சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ரூம் சார், வடகிழக்குல வந்து ஹால் சார், ஒரே ஹால். ஓகே, சாமி ரூம் என்ன சார் வைக்கணும்? ஓகேம்மா, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, வடமேற்குல நீங்க வந்து நீங்க தாராளமா நீங்க பூஜை அறை வச்சுக்கலாம். அப்படி வடமேற்குல வைக்க முடியல அப்படின்னா தென்கிழக்குல வடமேற்கு பகுதியில வைங்கம்மா. சமையல் அறையிலேயே ஒரு படம் மட்டும் வைங்க, நிறைய படங்கள்லாம் சேகரிக்க வேண்டாம். சுக்கரன் காரகம் அப்படின்னா அந்த இடத்துல புதன் வலுக்கணும். ஸோ பெருமாள் படம் அல்லது அஷ்டலட்சுமி படம் இது மாதிரி வந்து வைங்க. கணவன் மனைவி நல்ல நெருக்கம் ஏற்படணும்னா பழனி ஆண்டவன் படத்தை வைங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு படத்திற்கு சுவருக்கு பின்பு கழிவறை வராமல் மட்டும் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. ஸோ இதை கவனித்து செய்தாலே போதுமா? அழைப்பிற்கு நன்றி சார். பல நேர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி அவங்க சார்பாக உங்ககிட்ட கேட்கிறேன் சார். சொல்லுங்க. நாங்கள் தவமாய் தவம் இருந்து ஆசாசியா பெற்ற பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க சார். பயங்கர வாளா இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவதுமா, ஒரு அடிப்படையான விஷயம், நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜோதிடத்தையோ நம்ம வந்து குறை சொல்வதற்கு இல்லை. நம்மளுடைய வாரிசுகளை எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணுன்றதுக்கான நடைமுறைகள் எவ்வளவோ இருக்கிறது. சொல் பேச்சு ஒரு குழந்தை அழகாக கேட்கணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா, ஆண் குழந்தையாக இருந்தால் பௌர்ணமி தினத்தில் அம்பிகையும், பெண் குழந்தையாக இருந்தால் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானையும் குழந்தைகளுக்காக மண்டியிட்டு வணங்கும் பொழுது இந்த இரண்டு விஷயத்திலும் குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்பார்கள், குடும்ப சுகம் கிடைக்கும், அவர்களால் நல்ல பெயர் நிச்சயமா ஏற்படுமா? பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான, ஆனந்தமான, அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா தைப்பூசம் அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய பேர் கால் பண்ணி ஆஃபீஸ்லேயே கேட்டிருக்கீங்க, ஏன் வீடியோ போடலன்னு. ஒரு சில ஓய்வின்மை காரணமாக என்னால் பண்ண முடியல. அதனால் அடுத்தடுத்து முடிந்தவரை நான் உங்களுக்கு வீடியோ தொகுப்பு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதுபோல் வந்து சென்னையில் ஆஃபீஸ் வந்தாச்சு. அதனால் வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னை, திங்கள் செவ்வாய் புதன் வந்து கோயம்புத்தூர். அதுபோல் பிப்ரவரி 1-7 வரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் விசிட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வரேன். ஸோ ஹாப்பியாக இருக்கலாம், ஏன்னா ஒரு மாதம் பிரேக் ஆகிடுச்சு நான் வரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறேன். மேலும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தகவல் அலுவலகத்தில் கேட்டு புக் பண்ணிக்கோங்க. இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.